ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான அவேர்னஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கல உங்ககிட்டலாம் காட்டுறதுக்கு. இப்போ தாங்க ப்ரூஃப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ப்ரூஃபோட வீடியோ போட்டால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் உங்கள் மைண்டுக்கெலாம் நல்லா இது போய் ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிற ரீசன்னால தான் இப்போ தான் போட முடிஞ்சிச்சு. ட்விட்டரில் தாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. ஜீரோதா ஃபேக் க்ளோன் ஆப், அதை பற்றி தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் நிறைய ஃப்ராடுங்க, அதுவும் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங். ஸோ அவங்களோட லைவ் பிஎன்எல் வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கிற மாதிரி மொபைலில் வந்து காட்டுவாங்க. ஸோ அதில் ஆயிரத்துலேயோ லேக்ஸ்லேயோ இல்லை க்ரோர்ஸ்லேயோ ஆளாளுக்கு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட மனசாட்சியை பொறுத்து. ஸோ சில பேர்லாம் மனசாட்சியே இல்லாமல் லேக்ஸில் க்ரோர்ஸில் ஓட்டுவாங்க. ஸோ கொஞ்சமாவது மனசாட்சி ஒரு துளி இருக்கிற ஃப்ராட்ஸுங்கெல்லாம் ஆயிரத்தில் மேபி ஓட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி மொபைலில் காட்டுற பெரும் ஃப்ராடு தாங்க, ஒருத்த விடாம. சோ அந்த மாதிரி கண்டென்ட்டை பார்த்து நீங்க யாரையாவது யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபாலோ பண்ணிருந்தேன்னா உடனே இப்பவே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க அத்தனை பேரும் ஃப்ராடு தான், வெரிஃபைட் பிஎன்எல் ரிப்போர்ட் எல்லாம் போடாம இருந்தேன்னா. இதுக்கு முன்னாடியே நான் பல டைம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், வெறும் ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு நீங்க டிசைட் பண்ணாதீங்கன்னு. நான் வெறும் ஸ்கிரீன்ஷாட்டை வச்சுலாம் டிசைட் பண்ணலாங்க, அவங்க வந்து லைவ் பிஎன்எல் வந்து ஓட்டி விட்டு காமிச்சாங்க. சோ அதனால நான் அவங்கள வந்து நம்பினேன், எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவர் பயங்கரமான ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் காமிச்சு அதை வந்து நீங்கள் வந்து நம்பியிருப்பீங்க, நம்பி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க பிளைண்டாக. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா அது எல்லாமே ஃபேக்குன்னு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. ஸோ இதுக்குன்னே நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி ஜீரோதாவே அப்படியே எடுத்து நீட்டாக அதே மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஓட்டி விட்டுக்கலாம். ஸோ இதுலேயே நிறைய பேக்கேஜ்லாம் இருக்கு. என்ன அது அருமையான தொழிலாக இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊரில் வீடு கட்டியிருப்பலையா? தெரியாம போச்சு. இதுலயே அவங்க நிறைய அப்கிரேடட் வெர்ஷன்லாம் கூட விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இதுலலாம் வெர்ஷன் 4.0.2 அப்படின்லாம் இருக்கு. ஸோ இதுலலாம் வெர்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க ப்ரொஃபஷனலாக இந்த ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ மக்கள்லாம் அப்டேட் ஆக ஆக இந்த ஸ்கேமர்ஸும் அப்டேட் ஆகி ஆகி அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக தாங்க இருந்துச்சு இதை வந்து பார்க்கும்போது. இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு, ஆனாலும் இந்த அளவுக்கு அவங்க பப்ளிக்காக குரூப்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு பயங்கர ப்ரொஃபஷனலாக நடந்துகிட்டு இருக்காங்க ஸ்கேமர்ஸ்லாம், அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு பரவி இன்னும் நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து புதுசு புதுசாக முளைக்க போகிறாங்கன்னு. நான் வந்து ஒரு 4-5 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு. ஸோ ஒரு 6 குரூப் இருக்குது, ஆனால் அந்த 6 மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய இதில் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஸோ இந்த குரூப்லலாம் தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்காங்க. ஸோ இதுலேயும் என்னென்ன மாதிரிலாம் காமெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குரூப்பில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த குரூப்பில் வந்து 1900 பக்கம் இருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதுதான் ஹையஸ்ட்டு, 4700 சில்ற. ஸோ இன்னொரு இதில் 1200 பக்கம் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு 150 பேர் தான். இன்னொன்று வந்து பாருங்கள், 3000 பேர் பக்கம் இருக்கிறாங்க. இதில் வந்து 668 இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாலே ஒரு 10,000 பக்கம் வருதுங்க. ஆனாலும் ஒரு குரூப்பில் இருக்கிறவங்க இன்னொரு குரூப்லேயும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணனா அட்லீஸ்ட் ஒரு 5000 டிஃப்ரெண்டான பீப்புளாவது இருப்பாங்க. ஸோ 5000 ஸ்கேமர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாமானா இல்லைங்க, 5000 விட ரொம்பவே கூட தாங்க இருப்பாங்க. 5000 வந்து நான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான நம்பர் வந்து சொல்லியிருக்கேங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, லாஜிக் வந்து உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு இந்த ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த குரூப்பை விட்டு லெஃப்டாக இருக்கலாம் ஆல்ரெடி, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் நிறைய ஸ்கேமர்ஸ்க்கு இந்த அளவுக்கு டெக்னிக்கலா சீட் பண்ணலாம் அப்படின்னு கூட தெரியாது, மொக்க மொக்கையா எடிட் பண்ணி மாட்டிக்கிற ஸ்கேமர்ஸ் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க. இன்னும் சில ஸ்கேமர்ஸ் வந்து இந்த குரூப்பை ஜாயின் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதை பண்ணாதான் உள்ள உள்ளதெல்லாம் பார்க்க முடியும்னு இல்லை, ஜாயின் பண்ணாமலே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணாமலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து வாங்கக்கூடிய ஆளுங்களும் இருக்கு. இந்த 3 கேட்டகரி பீப்புளெலாம் சேர்த்தனா இன்னும் லட்சக்கணக்கில் வந்து ஸ்கேமர்ஸ் வந்து இருக்க அதிகமான சான்சஸ் வந்து இருக்குங்க இந்தியா ஃபுல்லாக. ஆனாலும் ஒரு நல்ல ப்ரூஃபோட சொல்ல முடியும்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 பேராது கண்டிப்பாக 200% இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் டேட்டா வச்சு.
கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால 3000 பேர் ஆல்ரெடி அவங்களோட ஆப்பை வந்து வாங்கி ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. இங்க பாருங்க எங்களோட அப்ளிகேஷனை வந்து அப்டேட் பண்ணிருக்கோம், நியூ வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் நியூ ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம்னு பாருங்கன்னு போட்டு ஆர்டர் புக் எல்லாம் கூட காட்டலாம். அப்புறம் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் கூட ஏதோ கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது என்ன, நம்ம ஜீரோதாவோட வெரிஃபைட் பிஎன்எல் என்ன அப்படின்னு தெரியல. அப்புறம் லைவ் பிஎன்எல் ட்ரேட் வந்து வித்தவுட் எனி எரர் அப்படிங்கிறாங்க. ஸோ முன்னாடி லைட்டாக பிரச்சனைகள் வந்திருக்கும் போல அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ரெக்டிஃபை பண்ணி இப்போ பயங்கர சூப்பராக எரரே இல்லாமல் ஸ்கேம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க. இதில் என்ன ஒரு உச்சக்கட்ட லெவல் காமெடினா, இவனுங்க பண்ணுறதே ஸ்கேமு, அதுலயும் பாருங்க மத்த ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க, மத்தவங்கள நம்பி ஏமாந்துறாதீங்கன்னு இவனுங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க நிறைய ஸ்பேமர்ஸ் ஃப்ராட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கோடிங் நாலேஜே சுத்தமா இல்லாம அவங்கெல்லாம் இந்த ஜீரோதா பேப்பர் ட்ரேடிங் ஆப்லாம் கிரியேட் பண்றதா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்கள. ஆனா அவங்கெல்லாம் ஃப்ராடு, நாங்க தான் ஜெனுவின். ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான குவஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. என்ன சர்வர் வந்து யூஸ் பண்றீங்க லைவ் ஆப்ஷன் செயின் டேட்டாவை வந்து எடுக்கிறதுக்கு? அப்புறம் பொசிஷன் பேஜ் டிபிஆர் ஆஃப் டேட்டா பேஸ் இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றாங்க இப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கேளுங்க, அவங்க வந்து மாட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் என்னமோ டிஓடி சேனல் நினப்பு மக்களுக்கு அவேர்னஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி இவனுங்களே ஸ்கேம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் சொல்றாங்க பாருங்க, எப்படி மற்ற ஸ்கேமர்ஸ்ட் எல்லாம் மாட்டாம இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த இதுலயும் ஸ்கேம் பண்ணி காசு அடிக்கணும்னு பாக்குறாங்கன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இதையும் ஒரு பிசினஸா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ட்ரேடிங்ல நிறைய பேர் ஸ்கேம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், மக்கள் நிறைய பேர் தேடி வராங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மக்களோட ஆசையை வந்து தூண்டி நம்ம வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேவலமான இந்த க்ளோன் ஆப்லையும் ஸ்கேம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த க்ளோன் ஆப்புக்கு பயங்கரமான டிமாண்ட் வந்து இருக்குங்க இப்போ இந்தியாவில். ஸோ ஏகப்பட்ட பேர் இதை பத்தி சர்ச் பண்ணி தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆளுங்க கிட்ட இருந்து ஆப் வாங்கணும் நம்ம மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான டிமாண்ட் இருக்குங்க. ஸோ அதனால தாங்க இந்த இடத்துலையும் ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து உங்க மண்டைக்கு இன்னும் ஏறலைன்னா இன்னும் நான் 1000 அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு எதுவுமே புரிய போறது இல்லைங்க. திருப்பி ஒரு டைம் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க இந்த ஸ்கேமர்ஸ்க்கு இந்தியாவில் இப்போ எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு. இங்க பாருங்க ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல் இதுதான், 4800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. இங்க பாருங்க 3100 பிளஸ் ஆப்பி கிளைண்ட்ஸ் யூசிங் அவர் சாஃப்ட்வேர் ஆன் டெய்லி பேசிஸ் வித்வுட் எனி சிங்கிள் இஷ்யூவா, எவ்வளோ பெருமையா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. இங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பிளீஸ் ரீட், அந்த குரூப்ல பார்த்த மாதிரியே இவனும் போட்டிருக்கான், நிறைய ஃபேக் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அவங்களெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டா டெமோ எல்லாம் பண்ணி காட்ட சொல்லுங்க, அப்பந்தான் கரெக்டா இருக்கும். டெமோ காட்டாம நீங்க வந்து காசு பே பண்ணிட்டனா அவங்க வந்து உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க காசு வாங்கிட்டு. ஸோ அதனால நீங்களாம் அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னு ஸ்கேமர்ஸ்க்கே அவேர்னஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுலயும் பாருங்க டோன்ட் சென்ட் யுவர் ஆர்டர் மணி டு தி ஸ்கேமர்ஸ், எங்க இவங்களே ஸ்கேமர்ஸ் தான் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கிறவங்களே, இந்த ஃப்ராட் நாயங்களுக்கு எங்க இருந்துங்க ஆர்டர் மணி எல்லாம் இருக்கு, அவங்களே ஸ்கேம் பண்ணிதான் ஈஸியா மக்கள்கிட்ட இருந்து அடிச்சு ஏமாத்திருக்காங்க. ஸோ டோன்ட் சென்ட் யுவர் ஆர்டர் மணி டு தி ஸ்கேமர்ஸ் அப்படின்னா எரிச்சல் வருமா வராதா? அண்ணா கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கரெக்டா. அதுக்கும் பாருங்க 133 ஆர்டின்னு ஒரு 104 ஹைஃபை அப்புறம் ஒரு 76 தம்ஸ் அப் வேற. இன்னொன்று நம்ம முக்கியமானது நோட் பண்ணுங்க, ஸோ நான் அப்படியே சொல்லியிருந்தேன்ல இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமலே நிறைய பேர் உள்ள வந்து வேலைகள் பார்க்குற ஆளுங்களாம் கூட இருப்பாங்க அப்படின்னு, அதுக்கு வந்து ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து 4700 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் இவனுங்கள்லாம் இங்கே பாருங்க எத்தனை பேர் ஒரு இதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்கன்னு, ஓட் பண்ணியிருக்கிறதும் பாருங்க எந்த போலுக்குன்னு பாருங்க. நம்மளோட ஆக்டிவ் கிளைண்ட்ஸ்லாம் ஓட் பண்ணுங்க நம்மளோட சாஃப்ட்வேர் சர்வீஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கான். இங்கே பண்ணுறதே ஸ்கேமு, அதுலேயும் ஃபீட்பேக்லாம் வாங்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக சூப்பராக இதை ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மாதிரி இவனுங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அதில் பாருங்க எஸ் எக்ஸலண்ட், நோ நீட் இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறம் ஒஸ்ட்னு 3 வச்சிருக்காங்க, நம்ம சும்மா கொடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க எக்ஸலண்ட்ல 60% ஆஃப் த பீப்புள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க 5300 சில்லற ஓட்ஸ் வந்து இருக்குது. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க இங்கே ஆக்டிவ் கிளைண்ட்ஸை தான் இவங்க வந்து ஓட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவ் கிளைண்ட்ஸே ஒரு 5300 பேராது இருக்காங்க, அதில் ஒரு 100-200 பேராது நம்மள மாதிரி இந்த மாதிரி கண்டுபிடிச்சி உள்ளே போய் நோண்டி பார்த்து ஓட் பண்ணவங்களா இருந்திருக்கலாம், அசியும் பண்ணா கூட.
அட்லீஸ்ட் ஒரு 5000 பேராவது ஆக்டிவ் கிளையண்ட்ஸா கண்டிப்பா இருப்பாங்க. அதுலயும் இந்த ஐ சிம்பிள் பாருங்க, எத்தனை பேர் இந்த மெசேஜ் வந்து பாத்துருக்காங்கிறத பார்த்தனா 8200 பேர் வந்து பாத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட அசம்ஷன் வந்து கண்டிப்பா கரெக்டா தாங்க இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5000 to 10000 ஸ்கேமர்ஸ் அது ஆக்டிவா சுத்திட்டு இருக்காங்க இந்தியால. இது வந்து 1900 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலுங்க. இங்க பாருங்க நியூ வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். அதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து பிஎன்எல் ஸ்டேட்மெண்டே கிரியேட் பண்ற மாதிரி காட்டிக்கலாம். இன்னொன்று வந்து ஏதோ கஸ்டம் யூஆர்எல் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஜீரோதாவோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாதிரியே இருக்குங்கிற மாதிரி. ஸோ இது எக்ஸாக்ட்லி என்ன மீன் பண்றாங்கன்னு தாங்க புரியல. ஸோ நானே இவங்க கிட்ட டைரக்டா ஒரு ஸ்கேமர் மாதிரி இதை பத்திலாம் விசாரிக்கிற மாதிரி போய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணலாம். ஆல்ரெடி ஒருத்தனுக்கு வந்து நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அவனுக்கு வந்து இன்னும் மெசேஜ் வந்து டெலிவரே ஆகல. ஸோ டெலிவரி ஆகி அவன் இன்னும் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 4-5 பேர்கிட்ட நான் வந்து சேட் பண்ணிட்டு இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து கேதர் பண்ணிட்டு இன்னும் ஒரு அப்டேட்டட் வீடியோ கூட பண்ணலான்ட்டு இருக்கேங்க. ஸோ இங்கே பாருங்க ஒரு கான்டாக்ட் வந்து ஒரு குரூப்பில் இருந்துச்சு, அந்த ஆளுக்கு மட்டும்தான் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தேன். உங்களோட ஜீரோதா க்ளோன் ஆப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, மொபைல் ஆப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ சிஸ்டம்லேயும் பண்ணலாமா, க்ரோம் ப்ரௌசர்லேருந்து பண்ண முடியுமா இப்படிலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். இவன் வந்து பார்த்துட்டு என்ன ரெஸ்பாண்ட்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குலாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறாங்க ஃபியூச்சரில். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உள்ளே இன்னும் கலாய்க்கிறதுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு, ஆனால் இதெல்லாம் எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக வருது, என்னால் வீடியோ கூட உருப்படியாக பண்ண முடியல, ரொம்ப கோபமாக வருது, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே உங்களுக்கு மோர் தென் எனாஃப் ஒரு டெமோ வந்து காமிச்சிட்டேன் நினைக்கிறேன். ஸ்கேமர்ஸ்லாம் எந்த அளவுக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க உங்களோட காசை வச்சு அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் காட்டுற ஆளுங்களெல்லாம் நம்புவேன். ஸோ லைவ் பிஎன்எல் வந்து அவங்க ஃபோனில் இருந்து காட்டுற மாதிரி பண்ணாலும் நான் வந்து கண்டிப்பாக நம்புவேன் அவங்கள, ஏன்னா எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க பேச்சிலேயே ஒரு உண்மை தெரியுது, அவங்க பயங்கர சூப்பராக பேசுகிறாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் வேணால் ஏமாந்துக்கோங்க, உங்களோட காசு தான், எனக்கு எந்த லாஸுமே இல்லை. ஆனாலும் சில பேர் இருப்பீங்க இதெல்லாம் தெரியாமலையே. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எங்களோட கண்ணை வந்து திறந்து வச்சிட்டிங்க, உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமாகவே தாங்க இருக்குது, நான் இவ்வளோ தூரம் அவேர்னஸ் வீடியோ வந்து போட்டாலும் மக்களுக்கு போய் சேர போகிறதில்ல, ஏதோ 1-2 பேருக்கு தான் போய் சேரும். ஆனாலும் டெய்லி 10 பேர் வந்து ஏமாறுறதுக்கு ரெடியாக ஃபார்ம் ஆகி வந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது. ஸோ ஸ்கேமர்ஸும் திருந்துற மாதிரி தெரியல, புதுசு புதுசாக முளைச்சி வந்துட்டே இருக்காங்க. அவங்க எந்த ஸ்பீடில் க்ரோ ஆகுறாங்களோ ஸோ அதே ஸ்பீடில் மக்களும் நிறைய பேர் புதுசு புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ஏமாறுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் பீப்புள் வந்து ஈக்குவலாக க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்டாப் ஆகாது, இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு இந்த ஸ்கேம் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தருது. ஸோ அப்படி நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அதனால தாங்க நான் வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி.